ஒரு பெரிய இடத்து பொண்ணை கட்டி பிடிச்சி காலித்தனம் பண்ணதுக்கு இப்படி கட்டி வச்சா போதுமா? என்ன நாடகம் ஆடுறீங்க?
எட்ரா சௌக்க படியா யோ நான் 35 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணவன் ஒழுக்கத்தை பத்தியும் ஒழுக்கம் தவறுனா கொடுக்கற தண்டனையை பத்தியும் உங்களை விட அதிகமாவே எனக்கு தெரியும் இவ செஞ்சது தப்புதான் ஏன் செஞ்சா ஒரு ஆம்பளை பையனை கேவலம் ஒரு பொண்ணு 10 ஆட்களோட போய் அடிச்சி கட்டி போட்டு காடு மேடெல்லாம் இழுத்தா எவருக்கு யா ரோஷம் வராது பதிலுக்கு பதில் உங்க பொண்ணை வெட்டி போட்டிருந்தா கூட நான் இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன் முறை தவறுன ஒரே காரணத்துக்காக தான் இவனுக்கு இந்த தண்டனை இதுக்கு மேல என் தண்டனை கொடுக்க விரும்பினா நல்லா யோசிச்சு பாரு நீ செஞ்சது தப்பே இல்ல இவன் செஞ்சது தான் தப்புன்னு நீ நினைச்சா இந்த சவுக்கார உன் கை வலிக்கிற வரைக்கும் அவன் அடி இந்தாமா இந்த சவுக்காலிய இவனை நான் மாறாக்குறி என்ன தம்பி யோசனை பண்ற வாங்கிக்க இன்னைக்கு இவன் இங்க இருந்து உயிரோட போக கூடாது ஞாபகம் வச்சுக்க தப்புக்கு அவங்க தண்டனை கொடுக்கலன்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறதா நியாயம் பொழுது சாயற வரைக்கும் அப்படியே இருக்கணும் பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது என்ன ஏன் இந்த ஆளை மிலிட்டரியில விட்டாங்களோ தெரியல நான் இப்பவே சொன்னேன் கேட்டியா ஒழுங்கா தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்குமா சொன்ன கேட்கல அனுபவி கே தண்ணி பாம்பு அந்த சுமுத்தியோட எப்பவும் சுத்திக்கிட்டு இருக்குமே இன்னொரு குட்டி பாம்பு அது நீதானே டவடிச்சிட்டு இருக்க ஆமா அதுக்கு என்ன போ அதையும் சேர்த்து தூக்கிட்டு போடுவ நீ செஞ்சாலும் செய்வேன் நமக்கு எதுக்கு வம்பு நான் வர்றேன் பா சாப்பிடாங்கம்மா சாப்பிடாங்கம்மா பசி இல்ல காலையில சாப்பிடல இப்போ சாப்பிடல அப்படின்னா உடம்புக்கு என்ன ஒண்ணு இல்ல என்ன தொந்தரவு பண்ணாம போய் தொலை சும்மா ஒரு மரியாதைக்கு உங்க அப்பா சொல்றதுக்கு நியாயம் இருக்கு அழகி நான் அந்த பொண்ணை தண்டிச்சது தப்பு இல்ல தண்டிச்ச முறைதான் தப்பு அதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான் ஆமாயா நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டான்னு கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு கோவம் வந்தா நான் வர கொடுக்க முடியாது தானே அதை விட்டுட்டு என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கிய உனக்கு ஒரு ஆளே கிடைக்காத மாதிரி நான் ஏதோ ஒரு வேகம் அவ திமிரி அடுக்கணும் தோணிச்சு எனக்கு தெரியாம இந்த கதை செஞ்சுட்டேன் நீயே சொல்லி நான் செஞ்ச தப்பு தானே தப்புன்னு சொல்ல முடியாது அதுக்காக நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத யோ கொஞ்சம் மோராது குடியா எனக்கு வேண்டி எடுத்துட்டு போயிடு தாகமா இல்ல தாகமா தான் இருக்கு ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கு இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை இப்ப அனுபவிக்கிற நீ போயிடு பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு சூட ஆக்கி வச்சிருக்கேன் வரேன் இல்ல பாம்பு புடுங்க பொம்பளை அவ ராட்சசி பேய் பிசாசு மூதேவி அப்படிதான் திட்டக்கூடாது அவளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே பின்ன அவ செஞ்ச காரியத்தை கொஞ்சம் வாங்களோ
அவள மூணு நாளைக்கு மொட்ட வேல பொட்ட காட கட்டி போனையா? ஐயோ ஐயோ பூமாரி மேனிமா பொசுங்கி போய்டு. யோ இத பாரு, அவ கொஞ்சம் திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. உன் மேல ஒண்ணும் தப்பு இல்லன்னா இவனை பிடிச்சி அடின்னு சொன்னப்போ என்ன செஞ்சாவ? அடிச்சாளா? இல்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ தப்ப அவ உணர ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியுது. மாமோய் நீ பேசுறத பார்த்தா அவ செஞ்சது சரின்னு சொல்ற மாதிரி இருக்க. அவ செஞ்சதெல்லாம் சரியன்னு நான் சொல்லலடா, இனிமே அவ செய்ய போறதெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாதியா? நாய்வா நிமித்த முடியாது. நான் இப்ப எவ்வளவு மாறி இருக்கேன்? அப்படியே அவ்வளவு மாறிட போறா? இல்லன்னா நானே மாத்திடுவேன். சரி சரி, நான் தோட்ட சுத்தி பாத்துட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு போங்க. என்னக்கா ரூட் மாறுது? என்னடா அன்னைக்கு அவரை மாமான்னு கூப்பிட சொன்னியே, அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் போல இருக்கு. என்ன உளற? நான் சின்ன பையனாச்சே, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத. நீ அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க, அவர் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவரை நினைச்சிட்டு இருக்கேன்னு கூட சொன்னா, அவர் இல்லாட்டி சீமையில எனக்கு ஒரு மாப்பிளையே கிடைக்காதோ? எனக்கு இன்னும் ராசா எங்கேயாவது பிறந்திருப்பான். கண்ணு மூடி சாமி கும்பிடும் போது மனுச்சத்தம் கேட்டா கும்பிடுறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நிஜமாவே நடக்குமா? நிஜமாவா சொல்றா? ஆமாமா. சரளா, அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் கண்ண மூடிக்கிட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ நீ மணி அடிச்சுக்கிட்டே இருக்கியா? சரிம்மா. ஒண்ணு இல்ல, வா போல. சின்னமா, இப்ப நீங்க என்ன நினைச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன என்ன நினைச்ச? ஒண்ணு நினைச்சு சாமி கும்பிடலையே. இப்படியே மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம மறுகிட்டே இருந்தா உடம்பு மெலிஞ்சு போயிடுமா? பால் குடிச்சா கசக்குமா? உங்களுக்கு எப்படி இருக்கு? இத பாரு, சொல்றத கொஞ்சம் புரிய முடியா சொல்லி தொலை. ஜாட பேசுறா ஜாட, டக்குன்னு போட்டு உடைச்சிட்டுமா? உடைச்சு தொலை. பாலுவ நீங்க விரும்புறீங்க? உள்ளத சொன்னா உடனே கோபம் தாமா வரும். நீங்க ஆத்திரப்பட்டு நான் பல தடவை பாத்திருக்கேன், ஆனா ஆசைப்பட்டு தவிக்கிறத இப்பதானே பாக்குறேன். உன்னைய சொன்னா உதவி செய்யறேன், இல்லன்னா உங்க இஷ்டமா. சரளா, நீ சொல்றது உண்மைதாண்டி. ஆரம்பத்துல அவரை நான் வெறுத்தேன், எதிரியா நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அவரு அவ்வளவு கட்டுக்காவலையும் மீறி வந்த தொட்டத என்னால மறக்கவே முடியாது. ஆக இப்ப உங்க நினைப்பெல்லாம் அவர் மேலதான். என்ன நான் நினைச்ச சார் தானே? சரிதான். ஆனா அவரை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஆளை வச்சு அடிச்சேன், குதிரையில கட்டி இழுத்தேன். என் மேல அவருக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குமோ யாருக்கு தெரியும்? என்ன இருந்தாலும் நான் செஞ்சது ரொம்ப தப்பு தாண்டி. ஆரம்பத்துல அவரை வெறுத்த நீங்க இப்ப அவரை விரும்புறீங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல உங்களை வெறுத்த அவரும் இப்ப உங்களை விரும்பல இல்லையா? ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கும் இல்ல? சொல்ல முடியாதுமா. எதுக்கு நான் போய் தெரிஞ்சுட்டு வரவா? ஆமா, நீ போய் எப்படி தெரிஞ்சுக்குவ? அதெல்லாம் ஒரு களமா, அதுக்கெல்லாம் திறமை வேணும். இப்ப என் வேலையை பாருங்களேன், அப்புறம் நீங்களே அசந்து போயிடுவீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மனப்பாற மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வய காட்ட உழுதி போட செல்ல கண்ணு, பசும் தலைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. மனப்பாற மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வய காட்ட உழுதி போட செல்ல கண்ணு. அப்பா உங்க அம்மா கிட்ட 30 முட்டைக்கு சேர்ந்துட்டாங்களா? சந்தோஷம். ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளியா? என்ன என்ன? வர வெள்ளிக்கிழமை எங்க சின்னம்மா சுமதிக்கும் ராஜதுர தம்பிக்கும் கல்யாணம். ஆமா 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 ஆமா. கல்யாணமா? யாருக்கு? எங்க சின்னம்மாவுக்கு. எல்லாம் உன்னாலதாயா? கல்யாணம் ஆகாதனால தானே கண்ட கண்ட காளி பசங்களை என் முன்னதை பிடிச்சு இருக்கிறாங்க. உடனே கல்யாணத்தை முடின்னு எங்க பெரிய உத்தரவு போட்டாரு. அப்போ இந்த கல்யாணம் சுமதியோட சம்மதத்தோட தான் நடக்குது? கரும்பு இங்க கசக்குமா? அவரும் பெரிய இடத்து பிள்ளை, ஏகப்பட்ட சொத்து, எங்களுக்கெல்லாம் பட்டுப்படம் எடுத்துறதா சொல்லிருக்காங்க. கல்யாணத்துக்கு போற எல்லா கூலிக்காரங்களுக்கும் வேட்டி சட்டியும் புடவை ஜாக்கெட் எடுத்துறதா ஐயா சொல்லிருக்காங்க. இத பாரு, பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருந்தாத. வந்து விருந்து விருந்து சாப்பிட்டுட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு போ. எனக்கு அவ வேட்டி சட்டை தான் கொடுப்பாளா? என்ன விருந்து கூப்பிட்டாளா? அவளுக்கும் கொடுப்ப, அவ அப்பனுக்கும் கொடுப்ப சொல்லுப்பா. என்னடா கண்டவங்க பேச்சல கேட்டு இருந்துட்டு
தரடா அவரை பாத்தியா என்ன சொன்னாரு உங்களுக்கு கல்யாணனதும் சுண்டக்கா மாதிரி அவர் மூஞ்சி சுருங்கி போயிடுச்சுமா அதனால மட்டும் அவருக்கு மேல விருப்பம்னு சொல்லிட முடியுமா உங்க மேல அவருக்கு விருப்பம் இல்லனா உங்களுக்கு கல்யாணனதும் அவருக்கே கோபம் வரணும் ஏமாற்றதால அவர் முகம் ஏன் கருத்து போகணும் பொடி என் பேர கேட்டாலே அவர் கோபம் வரும் அந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட முரட்டு தரமா நடந்துர்க்கேன் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா அவர் உங்களை விரும்பறத நீங்களே தெரிஞ்சிக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் என்ன மரியாதை எனக்கு ரொம்ப பலமா இருக்கு துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க யோ அன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா எனக்கு இப்ப கூட ஆத்திரம் வருதியா பாருங்க முடிஞ்சு போற விஷயத்த மறுபடி கிளறாதீங்க யோ நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேயா அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணியே இன்னைக்கு பண்ண பாக்கலாம் ஏதோ தெரியாத தரமா நடந்து போச்சு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா ரைட் என்ன மன்னிச்சிடுங்க நோ நான் பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கலனா எனக்கு தூக்கம் வராது குடுத்ததெல்லாம் வட்டி முதலமா திருப்பி வாங்கிக்க